முன்னாடி வந்து நான் பாக்கெட்ல தலபதியோட போட்டோ வைப்பேன் வீட்டு முன்னாடி வந்து தலபதி இப்ப போட்டோ காட்டு அதுதான் நான் கையிலே போட்டேனே எனக்கு வந்து கையில போட்டுட்டீங்க காட்டுங்க அவர்லாம் எங்களுக்கு ஒரு ட்ரக்ஸ் நீங்க இன்னும் எலமையா இருக்கீங்களே எப்படி கேப்பேன் நோ கமெண்ட்ஸ் எனக்கு நோ கமெண்ட்ஸ் அவருடைய இதுதான் அவருடைய தனிப்பட்ட ஒன் விஷ் இப்ப ரிலீஸ் ஆகற படம்லாம் தியேட்டரதே பண்ணது நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஜென்மம் இருந்தா சோ உங்க கூட பொறுக்கணும் நம்ம யாருங்க அவருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு அவர் என்ன கரெக்ட்னு தோணுதோ அவர் பண்ணட்டும் அவ்வளவுதான் விஜய் சிலது பண்றது வந்து பசங்க பண்றது நல்லா இல்ல அரசியலுக்கு வாங்க எந்த கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல யூ வில் வின் கண்டிப்பா நீங்க வின் பண்ணுவீங்க SA Engineering College, Thiruvikkadu. Only few seats are available. For admission, www.saec.ac.in. Contact 9914-97973. Thalapathy Vijay pudikuma? Avar uyir. Thalapathy pudikama yaar irupanga sollunga. Enakku pudikum. Na full fan ka. Pudikum. Ungalku? Enakku pudikum. Pudikum romba pudikum. Pudikum. Romba pudikum. Pudikum. Romba pudikum. Va avara pudikama yaar irukuma sollunga. Pudikum. Enakku romba pudikum avara. Vijay ungalku romba pudikuma? நான் வந்து ஆக்சுவலி வந்து நான் ஸ்பெசிஃபிக் ஆக்டருக்கு இதுவோ கிடையாது பட் இருந்தாலும் வந்து விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஹீஸ் அ வெரி குட் ஆக்டர் நான் வந்து ஆக்சுவலி பொதுவாக வந்து கமல் சார் படங்கள் நிறைய பார்ப்பேன் ஸ்டில் இப்போ வந்து ரீசெண்டாக பார்க்கும்போது வந்து விஜய் சார் படங்கள் நிறைய பார்க்குறேன் நான் அவர் ஹி ஹஸ் ஆக்சுவலி ஹீஸ் டூயிங் பர்ஃபார்மிங் வெரி வெல் இந்த ஃபிலிம்ஸ் சினிமா மட்டும் எனக்கு தெரியும் நினைக்காதீங்க இதை விட எக்கச்சக்கமான விஷயம்லாம் எனக்கு தெரியும் எந்த படத்துல இருந்து அவரை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு லவ் டுடேலேருந்து நான் அவரை பார்க்குறேன் கில்லி பத்ரி ரொம்ப பிடிக்கும் எல்லா படமே பிடிக்கும் கத்தி கில்லி பிடிக்கும் துப்பாக்கி அவரோட எல்லா படமுமே ரொம்ப பிடிக்கும் கில்லி வாரிசா ரொம்ப பிடிக்கும் துல்லாதமனும் துள்ளும் பூவே உனக்காக பகவதி படம் விஜய் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க பார்த்தா அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் நீங்க என்ன கேப்பீங்க அவர்கிட்ட நான் பார்த்தனா அவர் வந்து பேச முடியாது அது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கும் நான் எப்படி சொல்றது அவர் பார்த்தது வந்து எனக்கு செத்துட்டாகுனா அதுதான் எனக்கு அவர் பார்த்துட்டுனாக்க இந்த நிமிஷமே செத்துட்டாங்கன்னா எனக்கு அது பெருசாக தெரியும் அது வித்தியாசமாக கூப்பிட்றான்டா அவன் நெஞ்சரி செத்துருக்கு உங்களை மாதிரி ஃபேமஸ் ஆனது என்ன ப்ரோ பண்ணோம் சொல்லுங்க அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவிய அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்பேன் நீங்கள் இன்னும் இளமையாக இருக்கீங்களே எப்படி கேட்பேன் அவர் காலை விழுந்து ஆசீர்வாதம் அவரை பார்த்தாருன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பேன் அவருக்கு இருக்கிற காசுக்கு மக்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணலாம் அதனால் ஒரு 10 ஆசிரமம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு 2 days ஃபுட்டு இல்லை 1 day ஃபுட் அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்னு நினைப்பேன் தேங்க்யூ நண்பா தேங்க்யூ ஐ வில் சே ஹிம் லைக் வெரி நைஸ் மீட்டிங் யூ சார் அப்புறம் வந்து லைக் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவேன் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை அப்படின்னு சொல்லுவேன் ஐ லவ் யூ சொல்லுவேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆக்சுவலி சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா என்னைய விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறீன்னு தான் கேட்பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சின்ன வயசுலேருந்து நான் நினச்சிட்டு இருப்பேன் நான் அவர்கிட்ட போய் ரொம்ப பேச மாட்டோமா பார்க்க மாட்டோமா அவர் கை கொடுக்க மாட்டோமா நினச்சிட்டு இருந்தேன் வந்தார்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுறேன் சரி இப்போ வந்து விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்கிறாங்க இல்லையா அவர் வந்தார்னா கண்டிப்பாக நல்லது செய்வார் அந்த நோக்கத்துல தான் நாங்க இருக்கோம் தேவ பதவி பண அதிகாரம் எல்லாம் இல்ல சார் ஏன் சனங்களோட நிம்மதி அரசியல் இப்போ விஜய் இப்போ வராரு அப்படின்னா நம்ம அவர்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைப்போம் சார் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு நம்ம ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்குல்ல அதை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஐ திங்க் இஸ் ஹி வில் டு ஹிஸ் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நோ கமெண்ட்ஸ் மா அது எனக்கு தெரியல அவரை பத்தி ஆக்டிங்ல நல்லா தெரியும் பர்சனலா எனக்கு எதுவும் தெரியாது அவரை பத்தி ப்ரொஃபஷனலி ஹி இஸ் எ வெரி குட் ஆர்டிஸ்ட் ஓகே அதை தவிர வேற எதுவும் நெகட்டிவ் எதுவும் அவர்கிட்ட சொல்ற மாதிரி எதுவும் தெரியலங்க அவருக்கு மைனஸ் எல்லாம் கிடையாது பிளஸ் மட்டும் தான் அட்வைஸ்னால் நம்ம கொடுக்க முடியாது ஸோ என்ன வேணன்னா இருக்குன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவரோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பேச்சு திறமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அரை மனசோட தான் இதை வந்து நான் ஒத்துக்கிட்டேன் பட் முழு மனசோட இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்ற நம்பிக்கையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி அண்ட் தேங்க்யூ நம்ம யாருங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன கரெக்டுன்னு தோணுதோ அவர் பண்ணட்டும் அவ்வளோதான் எப்போது எப்படி இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க ஹெல்த் இது அதே மாதிரி நல்ல மேலே மேலே நல்லா வரணும் நிறைய படம் ஆக்ட் பண்ணிடணும் இந்த அவர் பண்ணுறது எல்லாமே பசங்க கேப்சர் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் நல்லதாக பண்ணால் நல்லாயிருக்கும் சில ஸ்டைல் எல்லாம் கொஞ்சம் பசங்க பண்ணுறது
நல்லா இல்லை. விஜய் சிலது பண்ணுறது வந்து பசங்க பண்ணுறது நல்லா இல்லை. ஆக்சுவலி அவர் பண்ணுறது எல்லாமே சூப்பர். எனக்கு பிடிக்காதுலாம் எதுவுமே கிடையாது. அரசியலுக்கு வாங்க, எந்த கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, யூ வில் வின், கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க. நீங்கள் விஜய்கிட்ட சரி, எங்களுக்கு ரொம்பவே விஜய் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இந்த விஷயம் மட்டும் அவர் வந்து பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு விஜய்க்கு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு விஜய் வந்து கோகோ கோலா ஆடில் வந்து நடித்தார். ஆக்சுவலி அது மாதிரிலாம் நடித்தா கொஞ்சம் நல்லா இருக்காது அவங்களுக்கு. ஓகே, அவருக்கே இது செட் ஆகாது. ஓகே, நீங்கள் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைக்கா. சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் எதுவும் இல்லைக்கா. இப்போது நீங்கள் ஏதாவது வந்து விஜய் படத்தில் வந்து இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு, என்ன காரணத்தினால ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டேரக்டர் சரியில்லை. அப்படியா? என்ன படத்தில் டேரக்டர் சரியில்லை? இந்த வாரிசு, பீஸ்ட்டு அந்தமாரி படம். டேரக்டர்ஸும் சரியில்லை, சூஸ் பண்ண கதையும் நல்லா இல்லை, ரெண்டுமே நல்லா இல்லை. சிறப்பான கதையை கேட்டுட்டு நல்ல படமாக போய் நடிக்கணும். பீஸ்ட் ஆக்சுவலி நல்லாவே இல்லைக்கா, ஆனால் நெல்சன் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். விஜய் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. என்னமோ விஜய் வச்சு இப்போ வந்து விஜயோட ஓன் ஸ்டைலில் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சுக்கா. அவங்க படத்தை பற்றி சொல்ல ஒன்றுமே இல்லை, ஆனால் அவங்க ஃபேன் பேஸ் தான் கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. விஜயோட ஃபேன் பேஸ் தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட். அப்படியா? ஆமாம். சரி, நீங்கள் ஃப்ளாப் ஆனாலும் பிரச்சனை இல்லை, விஜய்க்கு இருக்க ஃபேன்ஸால அவளுக்கு மறுபடியும் ஃபேமஸ் ஆகிவார். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.